நண்பர்களே, அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று நம்ம இன்னொரு புதிய முத்தோட பத்ரிஜியின் ஞான முத்துக்கள்ல அடுத்த முத்தோட வந்திருக்கோம். காலையிலேயே பத்ரிஜி மெசேஜோட ஸ்டார்ட் பண்றது எவ்வளவு ரம்யமா இருக்குல்ல. என்னைக்கு எழுதியிருக்காருன்னா 15 ஜனவரி 2016 எழுதியிருக்காங்க. இங்க வந்து கொட்டாலால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பொங்கல் கொண்டாடுவோம், அங்க வந்து அதுக்கு பேரு சங்கராந்தின்னு பேரு. ஓகேங்களா, சங்கராந்திக்கு அர்த்தத்தை தான் வந்து பத்ரிஜி இந்த பதிவுல கொடுத்துருக்காங்க. கிராந்தி மீன்ஸ் என்லைட்டன்மெண்ட், சாம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சமயக், சமயக் மீன்ஸ் பர்ஃபெக்ட், சங்கராந்தி மீன்ஸ் பர்ஃபெக்ட் என்லைட்டன்மெண்ட். பர்ஃபெக்ட் என்லைட்டன்மெண்ட் மீன்ஸ் பேலன்சிங் த மொமெண்ட் அண்ட் த இட்டர்னிட்டி, டு சைமல்டேனியஸ்லி லிவ் இன் த ப்ரெசன்ட் அண்ட் த இட்டர்னிட்டி இஸ் கால்ட் சமயக் கிராந்தி. பிரமிட் மாஸ்டர்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் என்லைட்டட் மாஸ்டர்ஸ். எஸ் பத்ரி, இதோட தமிழாக்கம் பார்க்கலாம். கிராந்தி என்றால் அறிவொளி, அறிவொளின்னு சொல்லலாம் இல்லை முக்தின்னு சொல்லலாம். ஆனால் என்லைட்டன்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவொளின்னு தான் பொருள். அறிவொளி அப்படின்னு சொன்னால் அற வழியில் நடந்து தன்னை ஒளிமயமாக்கி கொண்டவர்கள், அறவொளி அப்படின்னு அர்த்தம். சாம், சாம் வந்து எதை குறிக்குதுன்னா சமயக்க குறிக்கிறது. சமயக் என்றால் பூர்ணமான என்று பொருள். சங்கராந்தி என்றால் பூர்ணமான அறிவொளி. பூர்ணமான அறிவொளி என்றால் இந்த கணத்தில் கணம் மற்றும் நித்தியத்தை சமநிலையில் இருப்பது. அதாவது நித்தியம் அப்படின்னா எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கிறது. ஒரே நேரத்தில் நிகழ்காலத்திலும் நித்தியத்திலும் வாழ்வது சமயக்கிராந்தி ஆகும். எல்லா பிரமிட் ஆசான்களும் பரிபூர்ணமான அறவொளி ஆசான்கள் அப்படின்னு பத்ரிஜி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிராந்தி அப்படின்னா ஒளி, ஒளின்னா ஞானம் அறிவு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தியானம் பண்ணி பண்ண என்ன ஆகும், நம்ம முகம் வந்து உடல் மொத்தம் ஒளிர ஆரம்பிக்கும். அது வந்து என்ன ஆகும், லைட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளி உடலாம் மாற ஆரம்பிக்கும் நம்ம வந்து வள்ளலார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மகாவதார் பாபாஜி எல்லாமே ஒளி உடலோட இருந்தவங்க தான் இல்லையா. சோ சமயக் அப்படின்றது பரிபூர்ணமான, பரிபூர்ணமான அப்படின்னா வந்து வச்சுக்கோங்களேன் எல்லா வகைகளிலும். நம்ம வந்து ஸ்ரீராமரை சொல்லுவோம் இல்லையா, நம்ம என்ன நினைப்போம், நம்ம தமிழ்நாட்டுல ஹீரோன்னா கூட எப்படி இருக்கணும், வந்து கருணையாவும் இருக்கணும் அன்பாவும் இருக்கணும், அதே நேரத்துல வீரம் மிகுந்தும் இருக்கணும், அப்பதான் பரிபூர்ணமானவங்க. பெண்களும் அதே மாதிரி வீட்டு வேலையும் செய்யணும், வெளியும் போய் எல்லாத்தையும் பார்க்கணும், அப்பதான் வந்து பரிபூர்ணமானவங்கன்னு அப்படி நம்ம ஒரு கோட்பாடு வச்சிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா பத்ரிஜி வந்து பர்ஃபெக்ட் என்லைட்டன்மெண்ட், அது பரிபூர்ணமான அறவொளிக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க. பரிபூர்ணமானன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இந்த நொடியில வாழணும், இந்த நொடியையும் நம்ம வந்து அழிவில்லாதவர்கள், எப்பயுமே இருக்கக்கூடியவர்கள், நித்தியம் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்றத உணர்ந்து ஆனா ஒவ்வொரு நொடியும் அனுபவிக்கணும். நம்ம தான் எப்பயுமே இருந்துட்டு இருக்கோமே, என்ன இப்போ இப்பவே வாழ்ந்தாகணும்னு ஏதாவது இருக்கா, பரவாயில்ல விடுங்க, நம்ம எப்பயுமே இருந்துட்டு இருக்கோம், டைம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. அது பத்ரிஜி சொல்லுவாங்க இல்லையா, இந்த நீங்க வந்து மத்தவங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க, பட் ஆனா வந்து அவங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவங்க கையில. இந்த ஜென்மத்துல தியானம் பண்ணலாம், அடுத்த ஜென்மம் இருக்குது நமக்கு வந்து. அவரு வந்து ரஷ்ஷே கிடையாது, ஹரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது, சீக்கிரம் சீக்கிரம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு ஏன்னா காலம் நிறைய இருக்கு, காலம் அப்படின்றதே ஒரு மாயை இல்லையா, அது இல்லவே இல்லை. ஸோ பொறுமையா அவங்க செஞ்சுக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நொடியும் வீணாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் பாத்தீங்களா எப்பயுமே பத்ரிஜி சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து டியூயாலிட்டியில தான் இருக்கும், அதாவது ரெண்டுத்தையுமே சேர்த்து பண்ணணும், இந்த நொடியும் வாழணும் அதே நேரத்துல நம்ம அழிவில்லாதவர்கள் நித்தியம் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்றத உணர்ந்தும் செய்யணும். அது ரெண்டுத்தையும் சமன்பாட்டுல வைக்கிறவங்க தான் வந்து பூர்ணமான அறிவொளி ஆசான்கள். யாரெல்லாம் அறிவொளி ஆசான்கள் அப்படின்றது சீக்கிரமா விளக்கியிருக்காங்க பாருங்க. பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்கள் எல்லாமே, பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மாஸ்டர்ஸ் ஆசான்கள் அனைவரும் வந்து பரிபூர்ணமான அறவொளி ஆசான்கள். ஸோ பரிபூர்ணமான அறவொளி ஆசான்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மாஸ்டர்ஸ். ஸோ யாரெல்லாம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மாஸ்டர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். பத்ரிஜி வந்து 18 வந்து பிரின்சிபல்ஸை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, 18 ஆன்மீக கொள்கைகளை கொண்டு வந்திருக்காங்க. அந்த கொள்கைகளை நித்தியம்
நிரந்தரம் யாரெல்லாம் வந்து அறவழி அந்த வழியில நடக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பிரமிடாசான்கள். பிரமிடாசான்கள் அனைவரும் வந்து யாரு? பரிபூர்ணமான அறவழி ஆசான்கள். சோ என்னென்ன 18 கொள்கைகள் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. நம்ம நினைக்கிறோம் நான் வந்து பிரமிட் தியானம் பண்ண உடனே நான் வந்து பிரமிட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. பத்ரிஜி வந்து முற்றும் தெரிஞ்சவர். அவர் வந்து என்லைட்டட் மாஸ்டர். அவர் வந்து 100,000த்துக்கு மேல புத்தகங்களை படித்திருக்காங்க. அதாவது புற வாழ்க்கையிலும் அக வாழ்க்கையிலும் நிறைவு பெற்றவர். அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு உன் சத்தியம் வாய்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது நம்ம பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும், கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும், செயல்படுத்துறது அதை விட கஷ்டமா இருக்கும். ஆனா வந்து அதை செயல்படுத்தும் போது நமக்கு கிடைக்கிற நமக்குள்ள நடக்கிற மாற்றங்களை நான் அனுபவிச்சிருக்கேன் நண்பர்களே. சோ என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். நடுவில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லலாம். சரியான முறையில் தியானம் செய்ய வேண்டும். என்ன தியானம் செய்யணும்? ஆனாபானசதி தியானம் செய்யணும், பிரமிட் தியானம் செய்யணும். அந்த ஆனாபானசதி தியானத்தை பிரமிட் அப்படின்ற அந்த ஷேப்புக்குள்ள உட்காந்து செய்யும் பொழுது அந்த ஆற்றல் பன்மடங்கா நமக்குள்ள வந்து சேரும். அதனால வந்து ஆனாபானசதி ரொம்ப எளிமையான தியானம், இருக்கிறதுலே ரொம்ப எளிமையான தியானம் ஆனாபானசதி தியானம் செய்ய வேண்டும். உயர்தர ஆன்மீக புத்தகங்களை படிக்க வேண்டும். சோ உயர்தர ஆன்மீக புத்தகங்களை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா பிஎஸ்எஸ் மாஸ்டர்ஸ் தான் படிக்கணும், நான் சொன்னதுதான் படிக்கணும் அப்படின்னு எப்பயுமே சொன்னது கிடையாது. அது ரொம்ப ரொம்ப உயர்ந்த கருத்து. எல்லா உலகத்துல இருக்க எல்லா ஆசான்மார்களோட புத்தகங்களையும் படிக்கணும். ஆமா, எல்லாரையும் படிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஏன் 400 புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க, 400 புத்தகங்களை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா நமக்கு யார் யார் ஆசான்மார்கள் நமக்கு தெரியாது இல்லையா? எல்லாரும் புத்தகத்தை எழுதுறாங்க, நிறைய பேர் எழுதுறாங்க. அதுல யாரோடது படிக்கணும்னு நமக்கு தெரியாது இல்லையா? அந்த கைடிங் பிரின்சிபிள், அதாவது கைட் பண்றதுக்காக, வழி நடத்துறதுக்காக 400 புத்தகங்களை சொல்லியிருக்காங்களே தவிர அது மட்டும்தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா ஆன்மீக ஆசான்மார்களதும் படிக்கணும். பத்ரிஜி சொல்லாத அந்த 400 புத்தகங்களை தாண்டியும் நீங்க படிக்கணும். நீங்க படிக்கும்போது உங்க இன்னரோட உங்க உள்முகமா நீங்க வந்து இணைஞ்சு படிக்கும்போது இது சரியா சரியில்லையா அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்க தான் உங்களோட குரு, உங்க மூச்சு தான் குரு, நீங்களே உங்களோட வழிகாட்டி. அதுதான் ஆசானா இருக்கிறதுக்கான தத்துவம். ஓகேங்களா? தியான அனுபவம், ஆன்மீக ஞானம் இவற்றை எல்லாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து தெரிஞ்ச தியானம் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட தாராளமா வந்து பகிர்ந்துப்போம். ஆனா தியானம் பண்ணாதவங்க கிட்ட போய் சொல்லணும்னா ரொம்ப கூச்சமா இருக்கும். இப்படியெல்லாம் நடக்குமா, நான் தியானத்துல வந்து இங்க போனேன் அங்க போனேன் இந்த மாஸ்டரை பார்த்தேன், அதான் சிவனோட உட்காந்து சாப்பிட்டேன் அப்படின்னா சிவன் ஏன் சாப்பிடுறாரு? சிவன் எப்ப சாப்பிட்டாரு? சிவன் வந்து சாப்பிடாம இருக்க எப்ப உங்க கூட வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்கிறாங்க. நம்ம பொய் சொல்றோமா நினைப்பாங்க, நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் கூச்சப்பட்டுட்டு என்ன பண்ணுவோம், யார்கிட்டயும் சொல்லாம விட்டுருவோம். ஆனா நீங்க சொல்ல சொல்ல சொல்லதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள கேள்விகள் பிறக்க ஆரம்பிக்கும். அவங்களோட அதாவது என்லைட்டன்மெண்ட் பாத்துக்கு அறவழி பாதைக்கு நம்ம வந்து வித்தா இருக்க முடியும். சோ எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும். உள்ளுக்குள்ள நீங்க கவனிச்சீங்கன்னா சொல்லுன்னு சொல்லிட்டே இருக்கும், கண்டிப்பா சொல்லிடுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க எல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களுக்கு உள்ள என்ன தோணுதோ அதை செய்ய ஆரம்பிச்சிருங்க. தினமும் எவ்வளவு நேரம் இயலுமோ அவ்வளவு நேரம் மௌனத்தில் கழிக்க வேண்டும். உலகளாய வம்பு பேச்சுக்களை ஒரு பொழுதும் பேசக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. நம்ம வந்து வீணடிக்கிற நேரம் பாத்தீங்கன்னா வம்பு பேசிதான் வீணடிக்கிறது. காசிப், இவங்க இப்படி அவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தவங்க நம்ம நிறுத்திட்டோம். ஆனா நம்ம வந்து ஆன்மீக ரீதியில வந்ததுக்கு அப்புறமும் அதை செய்யறோமா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இன்னைக்கு செய்யல, நாளைக்கு செய்யல, சரி 21 நாள் செய்யல, நான் வந்து சூப்பரா செய்யவே இல்லை அப்படின்னு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பத்ரிஜி வந்து அகம் அழிஞ்சாதான் என்லைட்டன்மெண்ட் வர முடியும் இல்லையா? அதாவது முக்தின்றது கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். பத்ரிஜி வந்து அறவழி ஆசான், அவர் வந்து என்லைட்டன்மெண்ட் ஆயிட்டார். ஆனா அவரை செக் பண்ணிட்டே இருப்பாரு. யாராவது காலில் விழுந்தா மறுபடியும் அவர் காலில் விழுந்துருவாங்க. ஏன்னு கேட்கும் பொழுது நீ காலில் விழும்போது எனக்கு ஏதாவது அகம் வந்துருமோ அப்படின்றத நான் செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்றது? திருப்பி அவர் காலையே விழும்பொழுது விழறதுக்கு என் மனசு ஒத்துக்குதா, என்னோட அகம் ஒத்துக்குதா அப்படின்னு நான் அப்பப்ப செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவருக்கு செக் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஆல்ரெடி வந்து அறவழி ஆசான் அவர், என்லைட்டன் மாஸ்டர்.
அப்போ ஆனாலும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ ஒரு தடவை நம்ம வந்து அதை ஜெயிச்சிட்டோம், நம்ம கற்றுக்கிட்டோன்றதுக்காக அதை விட்டுடக்கூடாது. மறுபடியும் மறுபடியும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உலகளாவிய விஷயத்துல நம்ம வந்து ஜெயிச்சிருவோம், அதுக்கப்புறம் ஆன்மீக ரீதியா ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமான பாதை. அதுல வந்து ஜெயிச்சா முக்தி தான், ஆனா அதுல வந்து திருப்பியும் வந்து இந்த ஆசான் இப்படி, அந்த ஆசான் இப்படி, அவங்க சொல்றது இப்படி, நம்ம ஏதாவது பேசுறோமா, புறம் பேசுறோமா அப்படின்னு நம்மள நம்ம தினமும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்பயும் சொல்ற நண்பர்களே, வேற யாரையும் நீங்க செக் பண்ணக்கூடாது, வேற யாரையும் குறை சொல்லக்கூடாது. இது எல்லாமே நமக்காக, நம்ம உள்முகமா நம்மள நம்ம செக் பண்ணிக்கிட்டோம். மத்தவங்க பாக்குறாங்க செய்யறாங்க, அவங்க ஃபாலோ பண்றாங்க இல்லைன்றது நமக்கு தேவையே இல்லை. சீனியர் மோஸ்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க, அவங்க வந்து பண்ணல, நான் ஏன் பண்ணணும், நத்திங் டூயிங், அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அவங்க பண்றாங்க பண்ணலன்றது அவங்களோட கர்மவினை, அவங்களோட பாதை அது. நம்ம அதுல வந்து குறுக்கிடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. யாரை நம்ம பாத்துக்க முடியும், நம்மள நம்ம பாத்துக்க முடியும், நம்மள நம்ம கேள்வி கேட்க முடியும், நம்மள நம்ம மாத்திக்க முடியும். சோ நம்மள அதை மட்டும்தான் பண்ணணும். இது எல்லாமே நம்மள செக் பண்ணிக்கிறதுக்காக. நான் ஆன்மீக ஆசானா இருக்கனா இல்லையா, அதுதான் நீங்க செக் பண்ணும். இது எல்லா கொள்கைகளும் வச்சு நீ இருக்கியா இல்லையா, நீங்க யார் செக் பண்றதுக்கு, நம்ம யார் இன்னொருத்தருக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு. அதை செய்யவே கூடாதுன்னு பத்ரிஜி நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. ஸோ அஞ்சாவது கொள்கை என்னன்னா, பௌர்ணமி இரவுகளை ஆழ்நிலை தியானத்திற்கு பயன்படுத்தவும். பௌர்ணமி தியானம் மஸ்ட் பண்ணணும், அது இரவு முழுக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரமீர் சக்தியை தியானத்திற்காக பயன்படுத்த வேண்டும். ரமீர் சக்தியை வந்து தியானத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்திக்கலாம், ஆனா அதை வந்து தவறா பயன்படுத்தக்கூடாது. எல்லா மருந்துகளையும் கைவிட வேண்டும். தியான சக்தியை மட்டுமே குணப்படுத்த வல்லது. நண்பர்களே, மத்ரிஜி வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து ரொம்ப நிறைய சொல்லுவாங்க, நோ டாக்டர் நோ மெடிசன், நோ டாக்டர் நோ மெடிசன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஸோ எல்லா கொஞ்ச பேர் இப்போ வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சரி நீ வந்து மருந்து கொஞ்சம் சாப்பிட்றியா, ஓகே சாப்பிட்டு போ, ஆனா தியானம் பண்ணு அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இருக்கவங்களுக்கு அதை சொல்லணும். ஏன்னா அவங்க சுகர் பேஷண்டா இருப்பாங்க, 10 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, பிபி பேஷண்டா, யார் ஏதோ ஒரு நோயாளா அவதிப்பட்டுட்டு இருப்பாங்க. உடனே நிறுத்த சொல்லக்கூடாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தியானம் பண்ண அவங்களாலேயே அந்த மாத்திரைகளை விட முடியும். ஆனா ஒன்ஸ் விட்டுட்டதுக்கு அப்புறம் இன்னொரு நோய் வந்தது, தியானம் பண்ணிட்டீங்க, தியானம் பண்ணி இப்ப எனக்கு வந்து ஏதோ ஒண்ணு இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், சுகரோ ஏதோ இருந்தது, தியானம் பண்ண கிளியர் அவுட் பண்ணிக்கிட்டேன், நார்மலுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நடுவுல எனக்கு வேற ஏதோ பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, உடல் ரீதியா இப்பயும் நான் வந்து மாத்திரை போட்டுக்கிறேன் தியானமும் பண்றேன் அப்படின்னா அது சரி கிடையாது. யாரோ என்னமோ, யாரோ பெரிய சீனியர் மாஸ்டர் சொன்னாங்க பேலன்ஸ்ல இருக்கணும், அது இருக்கணும், நம்ம பத்ரிஜி இதை மட்டும்தான் எடுத்துக்கணும். பத்ரிஜி எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, சுவர்ணமாலா பத்ரி மேடம்க்கு ஒரு தடவை தேள் கடிச்சிருச்சு. தேள் கடிச்சது வந்து எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் போலாம் சொல்லும் பொழுது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே அமிச்சுட்டு பத்ரி மேம் ஒரு ரூம்ல போட்டு பூட்டிட்டாங்க. தியானம் பண்ணிட்டு நீ வா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எதுவும் ஆகாது, நீ தியானம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு இவர் பாட்டுக்கு உட்காந்து ஃபுட்பால் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பத்ரி மேடம்க்கு வேற வழி இல்லை, உட்காந்து தியானம் பண்ணியே ஆகணும். தியானம் பண்ணி அந்த விஷத்தன்மையில இருந்து வெளியே வந்தாங்க, அவங்களோட என்னது வழியில இருந்து வெளியில வந்தாங்க. சோ அவர் வந்து சும்மா பேசுறவர் கிடையாது, வாழ்ந்து காட்டினவர். அதனால ஒருத்தருக்கு முடியும்னும் போது நம்மளால ஏன் முடியாது? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னா நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா இது என்னமோ பூச்சி கிடைச்சிருச்சு. நான் முன்னாடி கார்டன் வச்சிருக்கேன், அதுக்குள்ள போயிட்டு வரும்போது ஒரு பூச்சி கிடைச்சிருச்சு, அது ஃபுல்லா இங்க வந்து எல்லாம் ரெட் ஆயிடுச்சு. சோ எரிச்சிட்டு எரிச்சல் வந்துட்டு இருக்கு, அப்புறம் வந்து தாங்க முடியல. ஆனா நான் வந்து நினைச்சுக்கிட்டேன் மருந்து போடுன்னு எல்லாரும் சொன்னாங்க, சுண்ணாம்பு அந்த மாதிரி ஏதாவது தடவை விஷம் போடுறதுக்காக, ஆனா மருந்துகளை எடுத்துக்க கூடாதுன்னு நினைப்பேன். வாங்கிட்டு வந்தாலும் என்ன இன்னர் ஒத்துக்கவே ஒத்துக்காது மருந்து போடுறதுக்கு. எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, ஹோமியோபதி மெடிசன் தான், ஆனா என்னால எடுத்துக்கவே முடியல. சோ நான் மெடிடேஷன் தான் பண்ண போறேன்னு நினைச்சேன். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நான் இன்னொரு கிளாஸ் எடுக்கிறதுல வந்து தன்வந்திரியோட மாஸ்டரோட இணைஞ்சு தியானம் பண்ண வேண்டியதா இருந்தது. அதுல முதல் வார்த்தை அந்த மாஸ்டர் சொல்றதே வந்து, விஷப்பூச்சிகளுக்கு கடியா இருந்தாலும் இந்த தியானம் பண்ணா சரியாயிடும். சோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி யூனிவர்ஸ் ஒர்க் ஆகுது பாருங்க. அந்த தியானம் பண்ண வேற எதுவுமே நான் போட்டுக்கல, அப்படியே சரியாயிடுச்சு. இப்போ மருந்து போட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணு, ரெண்டு நாள் வெயிட் பண்ணுன்னா நம்பிக்கையோட வெயிட் பண்றோம். 3 நாள் ஆகும் சார் இது சரியாகிறதுக்கு அப்படின்னா, அவங்க சொல்றதை நம்ம கேட்டு 3 நாள் வரலையும், வலி இருந்தா கூட டாக்டர் சொல்லிட்டாங்க 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வருது. ஆனா நான் தியானம் பண்ணிட்டேன்,
நான் வந்து எனக்கு இது இன்னர்ல இப்படிதான் தோணுது, நான் தியானம் பண்ண ஆனா இன்னும் சரியாகவே இல்லையே அப்படின்னு அன்னைக்கு நைட்டு தோணுச்சு எனக்கு, அடுத்த நாள் காலையிலயும் தோணுச்சு. ஆனா நம்ம அப்புறம் தான் என்னோட இன்னர் சொல்லுச்சு, 3 நாள் வந்து 4 நாள் ஆகும் டாக்டர் சொன்னா ஒத்துக்கிற, ஆனா தியானம் பண்ணிட்டு உடனே ரிசல்ட் வேணும்னு ஏன் நினைக்கிற அப்படின்னு சொல்லுச்சு. எவ்வளவு பெரிய ஞானம் நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன், அப்போ தியானம் பண்ணிருக்கேன் அது சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு விட்டுட்டேன். இப்ப பாருங்க ஒன்னும் இல்ல, நார்மல் ஆயிடுச்சு எனக்கு. சோ நம்ம வந்து பத்ரிஜியோட தான் ஃபாலோ பண்ணணும், பத்ரிஜி சொன்னதை மட்டும்தான் வேத வாக்கா எடுத்துக்கணும். அது உங்க இன்னர் சொல்லும், அது கூட வந்து ஃபோர்ஸ்ஃபுல் கிடையாது. உங்க வந்து பத்ரிஜி சொன்னா சரியா இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை, அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க வந்து உங்களோட தான் நீங்க தான் பாத்துக்கணும். 18 கொள்கைகளை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்திடலாம். ஸோ முட்டை மற்றும் புலால் உணவுகளை தவிர்க்க வேண்டும், சைவ உணவை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும், அதுவும் எப்படி சாப்பிடணும் சொல்லியிருக்காரு, பசித்து புசிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. காடுகள், புல்வெளிகள், நதிகள், மலைகள் மற்றும் இயற்கை சூழ்ந்துள்ள சூழல்களில் இடங்களில் அதிக நேரம் செலவிட வேண்டும். ஸோ நிறைய இயற்கையோட இணைஞ்சு நம்ம தியானம் செய்யணும், தியானம் செய்யலைன்னா கூட நிறைய நேரம் அங்கே கழிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆன்மீக வஸ்திர தரிப்பதோ, ஆன்மீக முத்திரையை உடலில் குத்திக் கொள்வதோ, வைதிக சடங்குகள் செய்வதோ தவிர்க்க வேண்டும். சிறுவர் சிறுமியருக்கு இளம் வயதிலேயே தியானம் பயிற்சியை கற்பிக்க வேண்டும். சிஷ்யர்களாக இல்லாமல் ஆசான்களாக ஆக வேண்டும் என்ற சித்தாந்தத்தின் படி வாழ வேண்டும். சோ இதுதான் நண்பர்களே நான் சொன்ன விஷயம், நம்ம எப்பயுமே நம்ம இன்னருக்கு சொல்றதை பத்தி மட்டும்தான் கேட்டு வாழணும். மத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பத்ரிஜியோட கொள்கையை தான் விலக்கி நம்ம வந்து செயல்படக்கூடாது. ஓகேங்களா? தியானம் இலவசமாக கற்பிக்க வேண்டும் அல்லாது பணம் வசூலிக்க கூடாது. கடவுள் அல்லது வாழும் குருமார்கள் இவர்களின் சிலருக்கு வழிபாட்டில் ஈடுபடக்கூடாது. இது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஓகே நான் இதுவும் பண்றேன் அதுவும் பண்றேன் என்ன தப்பு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து கேள்விகள் வரும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பத்ரிஜி சார் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க என்ன நினைக்கணும், நான் அப்படிதான் என்ன மாத்திக்கிட்டேன், பத்ரிஜி சொல்றாரு ஆனா என்னால ஏத்துக்க முடியல, இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன ஞானத்தை நான் அடையணும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்னரோட இணைஞ்சு கேள்விகள் கேட்டுட்டே இருப்பேன். என்ன கேள்வி இருந்தாலும் பரவாயில்ல கேளுங்க, வேற யார்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்க போறோம், நம்மளே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நான் நிறைய விஷயங்களை இன்னரோட சேர்ந்து, ஏன்னா பத்ரிஜியோட எல்லாத்துக்கும் என்னால ஒத்து போக முடியல, பூக்களை பறிக்க வேண்டாம் சொல்வாரு என்னால ஒத்து போகவே முடியல, ஆனா அது நான் ஒத்துக்க போற அளவுக்கு ஞானத்தை கொடுத்து என்னால இயற்கையா சுலபமா வழி இல்லாம மாற முடிஞ்சிச்சு. அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லா இல்லாம பூ எப்படி மலருது அந்த மாதிரி என்னால அந்த கொள்கைக்குள்ள வர முடிஞ்சிச்சு. அது எல்லாராலையும் முடியும் நண்பர்களே. சோ அவரவர் சொந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அவரவர் தியான சக்தி, ஆன்மீக ஞானம் இவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சோ அவரவர்களோட பிரச்சனைகளுக்கு அவரவர்கள் தான் தியானம் செய்ய முடியும். சந்நியாசமோ அல்லது துறவரமோ மேற்கொள்ளாமல் இயல்பான இல்வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். ஸோ இல்வாழ்க்கையிலிருந்தே மோட்சம் படையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிடில் பார்த்து நம்ம ஃபாலோ பண்றோம். எல்லா கிராமங்களிலும் ஊர்களிலும் தியான மன்றங்கள், பிரமிடுகள் ஸ்தாபிக்க வேண்டும். இது பத்ரிஜியோட மிகப்பெரிய கனவு நண்பர்களே. தமக்கு கிடைக்கப்பட்ட தியான அனுபவங்களையும் ஆன்மீக வழியில் ஏற்பட்ட முன்னேற்றத்தையும் பிரசுரிக்க வேண்டும், அதாவது புத்தகம் எழுத வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதன் வாயிலாக கூடிய சீக்கிரமே சுவர்ண யுகத்தை ஸ்தாபிக்க ஏதுவாக இது இருக்க வேண்டும். நன்றி நண்பர்களே. சோ இதுதான் வந்து இதை ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே வந்து பரிபூர்ணமான அறவழி ஆசான்கள், பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மாஸ்டர்ஸ். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை ஒரு முத்தோடு சந்திக்கலாம்.